வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாக்கோட நிறத்தை பொறுத்து அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம், ஒருவேளை அதுக்கு காரணம் சத்து குறைபாடா இல்லை வேற ஏதாவது நோய் தொற்று காரணமாக இருக்கலாமா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ராஜேஷ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாக்கோட நிறமாற்றத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். நாக்கோட நார்மலான கலர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் தான் நாக்கோட நார்மலான கலர். நாக்கு ஒருவேளை சிவப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 குறைபாடாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ரத்தத்தில் நோய் தொற்று ஏற்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம். நாக்கு பர்பிள் கலரில் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் சரியா இல்லாததுனாலையும் இரத்த நாளங்களில் நோய் தொற்று இருக்கிறதுனாலையும் தான் நாக்கு கத்தரிப்பு கலரில் இருக்கு. அப்புறம் நாக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறதுனாலையும் பாக்டீரியா ஃபங்கஸ் போன்ற நுண்ணுயிர்களோட நோய் தொற்றாலையும் நம்ம உடம்புல இறந்து போன செல்கள் எல்லாம் நாக்கில் படியிறதுனாலையும் தான் நாக்கு வெள்ளை நிறத்தில் இருக்குது. நாக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை இருந்தாலோ இல்லை பாக்டீரியா வைரஸோட நோய் தொற்றாலையோ தான் நாக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்குது. நீல நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜனோட அளவு குறைவாக இருக்கிறதுனால தான் நீல நிறத்தில் நாக்கு காணப்படுது. வெளிரிய நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் குறைஞ்சி போகிறதுனால அனிமியா வருது. அந்த அனிமையாக இருக்கிறவங்களுக்கு நாக்கு எப்பவும் வெளியே நேரத்தில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.